நற்பவி யோகி ராம் சூரத்குமார், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீரோல எப்படியெல்லாம் பீரோல வைக்கணும், என்னெல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பீரோல என்னெல்லாம் வைக்கணுங்கிறத நிறைய வீடியோஸ் எல்லாருமே போடுறாங்க. ஆனா நான் வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுனால, நான் டைரக்டா ஒரு வீட்டுக்கு போகும்போது இந்த பீரோவை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பர்ஃபெக்டா எல்லா விஷயத்தையும் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கும் போது ஃபைனலா நம்ம செக் பண்ண வேண்டியது பீரோவை. அப்ப இந்த பீரோல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல்போன் இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் செல்போன் உள்ள ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள உள்ள லாக்கர்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ளதான் இந்த பணத்தெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி சிகப்பு துணி எல்லாம் சுத்தி வச்சிருப்பாங்க, கிராம்பு பட்டா எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா இதை வச்சு எனக்கு பணமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது போல நீங்க வைக்க கூடாது. ஏன்னா அந்த உள்ள லாக்கர்லயும் நீங்க வந்து ஜுவல்ஸ் அந்த மாதிரி வச்சுங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ரேக் மேல உள்ள அந்த அறையில நீங்க வந்து சிகப்பு துணி போட்டு அந்த இடத்துல சிகப்பு துணியில உங்க பணத்தை, உங்களோட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை கொஞ்சம் சுருட்டி ஒரு பச்சை நூல் போட்டு கட்டி வச்சுட்டு, அந்த இடத்துல ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, பட்டை, இதெல்லாம் பிரியாணி இலை எல்லாத்தையுமே வாசனை உள்ள பொருட்கள், சுக்கரனை ஆக்டிவேட் பண்ற மாதிரி எல்லா பொருட்களையும் வைக்கலாம். வச்சுட்டு கீழே உள்ள ரேக்ல வந்து நீங்க எப்படினாலும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அடுக்குவீங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க அடுக்காம அப்படியே கொண்டு போய் துருத்து வைக்கிறீங்க, அப்படி வைக்க கூடாது. கூடுதலா நீங்க வந்து துவைக்காத துணிகளை வந்து அந்த துணிகளோட நீங்க வைக்க கூடாது. அது போலவே ஆர்டரா அடுக்கி வச்சிருக்கணும், நீட்டா அடுக்கி வச்சிருக்கணும். தேவையில்லாத துணிகள் சுருட்டி 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 வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு தேவையானதை மட்டும் அந்த பீரோல அடிக்கிங்க, தேவையில்லாத துணிகளை தூக்கி போட்டுருங்க, இல்ல யாருக்காவது கொடுத்துருங்க. இது போல நீங்க செய்யணும். அதே போல இந்த பீரோ வந்து மாதம் ஒரு முறை எல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணி அடுக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பண வரவை வந்து இந்த தர்த்தரம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கினாலே நமக்கு பண வரவு அதிகமாயிரும். அது போல பீரோ மேல சுத்தம் பண்றது, பீரோவுக்கு மேலையும் ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டுவீங்க, வந்து நற்பவி ஸ்டிக்கர் ஒட்டிவீங்க, பணம் வைக்கும் போது எடுக்கும் போதெல்லாம் நற்பவி சொல்லுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அது இல்லாம நிறைய நம்பர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுல 1996211147 அப்படிங்கிற நம்பரையும் நற்பவி அப்படிங்கறதையும் ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல பச்சை கலர் பேனால எழுதி நீங்க பணம் வைக்கிற இடத்துல இதையும் கூட வைங்க, நிச்சயமா நல்லது நடக்கும், நல்ல பண வரவு அதிகமாகும். ஏன்னா இந்த துணிகளை நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும். அது போலவே வீடு முழுக்க வாஸ்து சரியில்லைன்னு கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அவ்வளவு தேவையில்லாத பொருட்களை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, குப்பையா இருக்கு. இது போல தேவைக்கேற்ற பொருட்களை மட்டும் வைங்க, தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த தம்பான விஷயத்த நீங்க கிளியர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.